பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் சாட்சிகளை கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறைக்க முடியுமா என்னை, மறைக்க முடியுமா? பாசில்லாத நேசரே உம் நேச பார்வைக்கு. மறைக்க முடியுமா என்னை, மறைக்க முடியுமா? பாசில்லாத நேசரே உம் நேச பார்வைக்கு. அமர்ந்திருந்தாலும் என் அருகில் இருக்கிறேன், எழுந்து நின்றாலும் நீர் கூட வருகிறேன். அமர்ந்திருந்தாலும் என் அருகில் இருக்கிறேன், எழுந்து நின்றாலும் நீர் கூட வருகிறேன். நினைவுகள் எல்லாம் நீர் அறிந்தும் இருக்கிறேன். கிழலாக தொடரும் எந்த ஆத்மநேசர்க்கு நினைவுகள் எல்லாம் நீர் அறிந்தும் இருக்கிறேன். கிழலாக தொடரும் எந்த ஆத்மநேசர்க்கு. மறைக்க முடியுமா என்னை, மறைக்க முடியுமா? மாசில்லாத நேசரே உம் நேச பார்வைக்கு. மறைக்க முடியுமா என்னை, மறைக்க முடியுமா? மாசில்லாத நேசரே உம் நேச பார்வைக்கு. கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 18 சங்கீதம் 25-26 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கருமையானவர்களே, இந்த வசனங்களில் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நமது நினைவுகள் கூட அவர் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருப்பதால் நாம் எந்த காரியத்தை அவருக்கு மறைக்க முடியும்? அது மட்டுமல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் அன்பு கூறுகிற தேவனாக அவர் இருப்பதால் அவரது மாசற்ற அன்பிற்கு முன்பாக நாம் மாறுபாடு உள்ளவர்களாக நாம் நடந்து கொண்டு எந்த நன்மையை நாம் அவரிடமிருந்து எதிர்பார்க்க முடியும்? ஒரு நன்மையும் பெற முடியாது. மேலும் நமது நீதிக்கும் நமது கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக பலனிருக்கிற தேவன் என்று வேதம் அவரை குறித்து தெளிவாக சொல்கிறது. எனவே அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து நன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோமா? கர்த்தாமே, இந்த நாளிலும் கூட இப்படியாய் மாறுபாடு உள்ளவர்களாய் ஜீவித்த ஒரு குடும்பத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை இந்த நாளிலே ஒரு சாட்சியின் மூலமாய் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நம்மை நாம் மாற்றிக்கொள்வோமா? கர்த்தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, சபை ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்த வேளையிலே சபைக்கு மிக உதவியாக இருந்த ஒரு ட்ரஸ்டியினுடைய குடும்பத்தார் எங்களுக்கு உண்டு. அந்த குடும்பத்தாருடைய அந்த சகோதரியுடைய சாந்தி ராஜரத்னம் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரியுடைய கணவர் ராஜரத்னம் எப்போ பாரு சபைக்கு வரும்போதெல்லாம் யாராவது ஒரு வியாதியஸ்தர்களை குறித்தோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ யாரையாவது கூட்டி கொண்டு வருவார், ஜெபித்து கொண்டு போவார். நிறைய காரியங்கள் நல்லபடியாக நல்ல அற்புதங்களாய் நடந்து கொண்டிருந்தது. இப்படி இருந்த நாளிலே ஒரு நாள் அவர் என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் தயவுசெய்து வர முடியுமா? எனக்கு எங்கள் ஊர் எங்கள் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு குடும்பத்தார், அவங்க வைராக்கியமான இந்த குடும்பத்தார், ஆனாலும் கூட இப்போ நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதுனாலே அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் மிகவும் அதாவது மரணப்படுக்கையில் இருக்கிறார், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதம் நடந்ததுன்னா அவங்க எல்லாருமே ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு கர்த்தர் என்ன போக சொன்னார் நம்ம புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருந்தேன். எனக்கு கர்த்தரிடமிருந்து போகிறதுக்கு எந்த விதமான உத்தரவும் கிடைக்கவில்லை. மறுநாள் அவர் வந்து நிற்கும்போது நான் சொன்னேன், பிரதர் அங்கே போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்குற மாதிரியும் இல்லை, அதனால் தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க,
ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவர் விட்ட வராங்க போல இருக்குது. உண்மையான விசுவாசம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? நம்ம போய் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் வேற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்க. விசுவாசத்தின்படி தான் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம வந்து அவங்க விசுவாசத்தை என்ன நம்ம இடப்படவும் முடியல. எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு கர்த்தரிடத்துலேருந்து உத்தரவு இல்லை அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு டாக்ஸியை கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து என்னை மலுக்க டைம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். நான் போகும்போது சொன்னின்னு போகிறேன் பிரதர், நம்ம போய் ஜெபிக்கிற வேலையில் வேறு ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்க அப்புறம் பிரச்சனையான, ஏன்னா அவர் ஏற்கனவே ஜீவ மரண போராட்டத்தை இருக்கிறான்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பாஸ்டர், நீங்கள் வாங்க, கர்த்தர் நிச்சயமாக அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நாங்கள் போய் இறங்கி அந்த டி நகர் பக்கத்தில் இருக்க ஒரு நர்சிங் ஹோம், அந்த நர்சிங்குள்ளே போனப்போ பெரிய குடும்பம் அவங்க எல்லாம் நின்று கொண்டிருந்தாங்க எல்லாருமே. அப்படி நின்று கொண்டிருந்த வேளையில் அப்போ அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ நாங்கள் எல்லாருமே இவர் மட்டும் சுகமாயிட்டார் தான் எல்லாம் வர்றதா இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கண்ணை மூடனா, இல்லை இல்லை உங்கள்கிட்ட உண்மையே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் சொன்ன திரும்ப கண்ணை திறந்து பார்த்தேம்மா, இல்லைம்மா இந்த ஒரு சுகத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சுகம் கிடைச்ச பிற்பாடு நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னா வேறு மாதிரி அது நல்லா இருந்தது ஆண்டோடைய சமூகத்தில் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், அவர் மேலே அந்த கழுத்து வரையில் போத்தி இருக்கிற அந்த வெள்ளை துணியை கொஞ்சம் நீ நீக்கிட்டு பாரு அப்படின்னு சொன்னார். எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அந்த துணியை நீக்கணும்னு, வயிறு கொஞ்சம் வீக்கமாக வேறு இருந்தது. சரின்னு ஆண்டவர் சொல்கிறாரே நம்ம செஞ்சுதானே ஆகணும், எதுக்கு சொல்கிறாங்கன்னு சரி சொல்லிட்டு அவர் மேலே அந்த துணியை அப்படி நீக்கும் போது அவங்க, ஐயா அந்த துணியெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எதுக்குமா அப்படின்னா, இல்லை இல்லை போத்தி விட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை ஆண்டவர் வந்து அவர் சரீரத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ண சொல்கிறாரு, இந்த துணியை எடுக்கணும், அப்படி துணியை எடுத்தா அவங்க அந்த அடி வயிற்றின் கீழே நிறையோ என்னென்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மஞ்சள் அது இதெல்லாம் நிறையோ பூசி இடுப்பில் நிறைய தாயத்தெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோடனே அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு மாதிரி பார்த்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், என்னம்மா ஆண்டு விட்ட வரேன்னு சொன்னீங்க, இடுப்புக்கு கீழே இவ்வளோ காரியத்தை கட்டி வச்சுட்டு அந்த நம்பிக்கையெல்லாம் இன்னும் நீங்கள் விடவே இல்லை, இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் ரெண்டு கட்டான்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு. ஐயோ ஐயா இவ்வளோ நாளாக நாங்கள் பரம்பரை பரம்பரையாக பண்ணிட்டு வந்த காரியத்தை எப்படி விட்டுற முடியும், எங்கள் தெய்வங்க எங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை என்ன தயவுசெய்து ஜெபம் பண்ண சொல்லாதீங்க, நான் வந்தேன் நான் வேணா போடுறேன் அப்படின்னு. இல்லை 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 நீங்கள் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் அவரை பிரதர் கூட்டி போன பிரதரை பார்த்தேன், அவர் சொன்னார் அவங்க தான் சொல்கிறாங்களே ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரின்னு வேறு வழி இல்லாமல் அதை இழுத்து துணியை இழுத்து போத்திட்டு மேலே அவர்களுடைய சரீரத்தின் மேலே கை வச்சு ஆண்டவர்களுடைய சுத்தம் நிறைவேறட்டும், இவங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் காரியத்தை செய்வீராக அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ரெண்டு வரையும் ஜெபம் பண்ணி முடித்த ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் அந்த ரூமை விட்டு வெளிவரத்துக்குள்ள அந்த நாளில் அவருடைய ஜீவன் போனது. அப்போ அவங்க எல்லாரும் ஐயோ ஐயா இறந்துட்டாரியா அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன்னம்மா, நீங்கள் வந்து ரெண்டு விதமான காரியத்தில் இருக்கிறீங்க, பைபிளில் இருக்க வசனத்தின்படி நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு உண்மையாக இருப்பார், உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட எந்த விசுவாசம் இல்லாமல் வெறும் இந்த சுகத்திற்காக எனக்கு எடுத்துக்கிட்டு வந்து என்ன நீங்கள் ஜெபம் பண்ண சொன்னீங்க. அப்போவே நான் சொன்னேன், வேறு விதமாக முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ, பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, சரிங்கய்யா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து நாங்கள் புறப்பட கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையார்களே, இப்படி தான் நிறைய பேர் ஏதாவது ஒரு சுகத்திற்காக ஆண்டுகிட்டு ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தெடுத்த வருவது உண்டு. அந்த நேரத்தை கர்த்தர் மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபடுகிறவராக நிச்சயமாக தோற்றுவார். எச்சரிக்கையாக இருப்போம், செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரமத்தா ஒப்பனே, இந்த கிருபையான வேலை காய் மக்கிறாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மன உண்மையை நீர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு உண்மையாக இருந்து கர்த்தாவுங்களுக்கு இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.